ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு 21 சாப்டர் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் அந்த சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா, அப்யூஸ்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸு, நெக்ஸ்ட் வந்துட்டு சைல்ட் அப்யூஸ்னா என்ன, அதை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், நம்ம அதை வந்துட்டு எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரக் அப்யூஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 302 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ட்ரக் ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ அப்யூஸ், இதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக். இந்த டாப்பிக்கு கீழே தான் வந்துட்டு ட்ரக் அப்யூஸ், ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ மூணு வரும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நம்ம ட்ரக் அப்யூஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்க்கலாம் பாருங்கள். ட்ரக் ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ அப்யூஸ், த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்சி ஆன் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரக்ஸ் இஸ் கால்ட் அடிக்ஷன். ஸோ அடிக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஃபிசிக்கலாகவும் நம்ம வந்துட்டு மென்டலாகவும் வந்துட்டு அதையவே டிபெண்ட் பண்ணி இருப்போம். எதை டிபெண்ட் பண்ணி, அதாவது ஃபோனை டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் சரி, இல்லாட்டி டிவியை டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் சரி, இல்லாட்டி வந்துட்டு நம்ம மியூசிக் கேட்குறத டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு அடிக்ஷன் தான். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரக் ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ அப்யூஸில் நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஆல்கஹாலையோ ஸ்மோக்கிங்கையோ ட்ரக்ஸையோ டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா, அதைத்தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம், அடிக்ஷன் அப்படிங்கிறாங்க. த அடிக்டிவ் பொட்டன்ஷியல் ஆஃப் தீஸ் சப்ஸ்டன்சஸ் புல்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் இன் டு ஏ விசியஸ் சைக்கிள் லீடிங் டு ரெகுலர் அப்யூஸ் அண்ட் டிபெண்டன்சி. ஸோ இந்த அடிக்டிவ், இந்த இப்படி வந்துட்டு அடிக்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா, அதோட பொட்டன்ஷியல், அந்த அதாவது அந்த சப்ஸ்டன்ஸ், அதாவது இப்போ ஒருத்தவங்க ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, அவங்கள திரும்ப திரும்ப அந்த ஆல்கஹாலை அவங்க கன்செப்ஷன் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கும். அவங்களோட மைண்ட் செட்டு, அவங்களோட எல்லாமே வந்துட்டு நம்ம ஆல்கஹால் வந்துட்டு கன்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணி You abuse of tobacco, alcohol or drugs produce many harmful effects in an individual. ஸோ வந்துட்டு இப்படி இருக்கிறது வந்துட்டு ஒரு சீரியஸான ஒரு ப்ராப்ளம். ஏன்னா வந்துட்டு இந்த டொபாக்கோ, ஆல்கஹால், இந்த ட்ரக் அப்யூஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு ஹெல்த்தை வந்துட்டு ரொம்பவே ஹார்மாக சொல்கிறாங்க. Produce many harmful effects in an individual, to the family and even to the society. ஸோ அவங்க வந்துட்டு இதுக்கெல்லாம் அப்யூஸாக இருக்கிறது மூலிமா அவங்களுக்கும் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்குது, அவங்களோட ஃபேமிலிக்கும் சரி, நம்மளோட சொசைட்டிக்கும் சரி. ஸோ எல்லாத்துக்குமே இவங்க வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அப்யூஸாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. This dangerous behavior pattern among youth can be prevented through the proper guidance. So, in the behavior, in the dangerous one, in the behavior pattern, mostly எங்க இருக்குன்னா யூத் கிட்ட தான் இருக்கும். அதை வந்துட்டு நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்னா, ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் மூலிமா நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடிக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்சி ஆன் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரக்ஸ் இஸ் கால்ட் அடிக்ஷன். நீங்கள் வந்துட்டு ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரக்ஸ் ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இந்த சாப்டரில் வந்துட்டு அதைத்தான் டீப்பாக படிக்கிறோம். ஸோ அதனால் கொடுத்துருக்காங்க. ஒரு காமனான அடிக்ஷன்னா அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்சி ஆன் எனி திங், எதை மேலே அவங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் டிபெண்ட்டாக இருக்காங்களோ அதையத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி கிளாஸில், ட்ரக் அப்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ட்ரக் அப்யூஸ், ட்ரக்ஸ் ஆர் நார்மலி யூஸ்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் ஆன் அட்வைஸ் ஆஃப் ஃபிசிஷியன் அட் அண்ட் வித்ட்ராவன் ஆஃப்டர் ரெக்வரி. ஸோ ட்ரக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நார்மலாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க, யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது எனி டிசீஸ் அண்ட் டிஸார்டர்ஸ் இருந்தால் அதோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுவாங்க. யாரோட அட்வைஸில், டாக்டரோட அட்வைஸ், அதாவது டாக்டராக தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபிசிஷியன் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்டரோட அட்வைஸில் வந்துட்டு அந்த டிசீஸை வந்துட்டு க்யூர் பண்ணுறக்கு, அதை ட்ரீட் பண்ணுறக்கு வந்துட்டு ட்ரக்கை வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த டிசீஸ்லேருந்து ரெக்கவரி ஆகிட்டாங்க அப்படின்னா, அந்த ட்ரக்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏ பர்சன்
who is habituated to a drug due to its prolonged use, it called drug addict. அதாவது drug addict அப்படின்னா என்னன்னு சொன்னா என்னன்னா, a person who is habituated to a drug. அதாவது வந்துட்டு ஆல்வேஸ் அந்த ட்ரக்குக்கே அவரோட ஹேபிட் வந்துட்டு ஃபுல்லாக இதாக இருக்கும். எதனாலனா ரொம்ப ப்ரொலாங்கு ரொம்ப அதிக நாள் யூஸ் பண்ணும்போது அவரோட பிஹேவியர் அவரோட ஹேபிட் எல்லாமே வந்து அந்த ட்ரக்கு நோக்கியே இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரக் அடிக்ட் அப்படிங்கிறோம். This is called drug addiction or drug abuse. So, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா drug addiction இல்லாட்டி drug abuse அப்படிங்கிறோம். A drug that modifies the physical, biological, psychological or social behavior of a person by stimulating, depressing or disturbing the functions of the body and the mind is called addictive drug. So, addictive drug அப்படின்னா என்னென்னா, ஒரு ட்ரக்கு வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு அவரோட பாடி அவரோட பாடி வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் பயாலஜிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் அவரோட பிஹேவியர் சோஷியல் பிஹேவியர் எல்லாமே வந்துட்டு ஒரு பர்சனோட இது எல்லாமே மாடிஃபை ஆகும். அதாவது அவங்களோட ஃபிசிக்கலாக அவளோட பாடியோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது வந்துட்டு இந்த ட்ரக் அடிக்ட்டுக்கு முன்னாடி ரொம்பவே நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்பவே பார்க்க வந்துட்டு நல்லா இதாக இருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபிசிக்கல் பிஹேவியரும் மாறும். நெக்ஸ்ட்டு அவங்களோட பயாலஜிக்கல் அவங்களோட உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸும் நிறையா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அந்த ஆர்கன்ஸ்க்கு வரும். நெக்ஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் அவங்களோட மைண்டும் வந்துட்டு வேறு மாதிரி மாறிடும். நெக்ஸ்ட்டு சோஷியல் பிஹேவியரும் ஒரு பர்சனோட வந்துட்டு எல்லாமே மாடிஃபை ஆகும். ஸோ அப்படி மாடிஃபை ஆகும்போது பர்சன் பை ஸ்டிமுலேட்டிங் டெப்ரெஸிங் ஆர் டிஸ்டர்பிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் த மைண்ட். ஸோ அப்படி எல்லாமே மாடிஃபை ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட பாடியோட ஃபங்க்ஷனையும் நம்மளோட மைண்டோட அந்த தாட் எல்லாமே வந்துட்டு டெப்ரெஸ் ஆகி டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அடிக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்கிறோம். These drugs interact with the central nervous system and affect the individual physically and mentally. So, நம்ம இப்படி எடுத்துக்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்துட்டு அவங்க எடுத்துக்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்துட்டு அவங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதாவது சிஎன்எஸ்ஸை வந்துட்டு கூட இன்ட்ராக்ட் ஆகி அந்த இண்டிவிஜுவலோட ஹெல்த் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரக் அடிக்டிவ் ட்ரக்னு என்னென்னா, எ ட்ரக் தட் மாடிஃபை த ஃபிசிக்கல், பயாலாஜிக்கல், சைக்கலாஜிக்கல் அண்ட் சோஷியல் பிஹேவியர் ஆஃப் எ பர்சன் பை ஸ்டிமுலேட்டிங் டெப்ரெஸிங் அண்ட் டிஸ்டர்பிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் மைண்ட் இஸ் கால்ட் அடிக்டிவ் ட்ரக். ஸோ அப்படி எடுத்துக்கக்கூடிய ட்ரக் வந்துட்டு நம்மளோட அவங்க எடுத்துக்கக்கூடிய ட்ரக் வந்துட்டு அவங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்து கூட இன்ட்ராக்ட் ஆகி எல்லாத்தையுமே அது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ட்ரக் அப்யூஸ். நெக்ஸ்ட்டு ட்ரக்கில் டைப்ஸ் இருக்காத நெக்ஸ்ட் டாபிக், டைப்ஸ் ஆஃப் ட்ரக். தேர் ஆர் சர்டன் ட்ரக்ஸ் கால்ட் சைக்கோட்ராஃபிக் ட்ரக்ஸ் which acts on the brain and alter the behavior, consciousness, power of thinking and perception. They are referred as mood-altering drugs. அதாவது சில ட்ரக்ஸ் இருக்குது, அந்த ட்ரக்ஸ் பேர் தான் என்னென்னா சைக்கோட்ராஃபிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ரக்ஸ் பேர். அது என்ன பண்ணுனா, அந்த ட்ரக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரெயினில் போய் அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ பிரெயினில் போய் அஃபெக்ட் பண்ணும்போது நம்மளோட பிஹேவியர், நம்மளோட கான்சியஸ்னஸ், நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டி, நம்மளோட எல்லாத்தையுமே அந்த பிரெயின் கூட சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்துட்டு ஆல்டர் பண்ணிருங்கிறாங்க. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மூட் ஆல்ட்ரிங் ட்ரக்ஸ். ஏன்னா நம்மளோட மூடை வந்துட்டு அது ஆல்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறோன்னா மூட் ஆல்ட்ரிங் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ட்ரக் டிபெண்டன்ஸ். ஸோ ட்ரக் டிபெண்டன்ஸ்னால் என்னென்னா நம்ம அதுக்கே வந்துட்டு அவங்க வந்து அதுக்கே டிபெண்ட் ஆயிடுவாங்க. அதான் வந்துட்டு ட்ரக் டிபெண்டன்ஸ். பர்சன்ஸ் ஹூ கன்சியூம் தீஸ் ட்ரக்ஸ் become fully dependent on them. யார் யார் வந்துட்டு அந்த ட்ரக்ஸை வந்துட்டு கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்கவுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே வந்துட்டு டிபெண்ட் ஆயிடுவாங்க, அந்த ட்ரக்குக்கே வந்துட்டு டிபெண்ட் ஆயிடுவாங்க. தே கெனாட் லிவ் வித்தவுட் ட்ரக்ஸ். அவங்க எந்த நிலைமைக்கு வந்துடுவாங்கன்னா அந்த ட்ரக்ஸ் இல்லாமல் அவங்களால வாழவே முடியாது அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வந்துட்டு வந்துடுவாங்க. This condition is referred as drug dependence. ஸோ அந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரக் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரக் டிபெண்டன்ஸ்னால் என்ன, எந்தெந்த பர்சன்ஸ் வந்துட்டு அந்த ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணுறாங்களோ ஃபுல்லாக அவங்க வந்துட்டு அந்த ட்ரக்ஸ் மேலேயே ரொம்ப டிபெண்ட் ஆயிடுவாங்க. ஃபுட்டு, ஷெல்டர் எல்லாத்தையும் மறந்து அவங்க அந்த ட்ரக்ஸ்லேயே வந்துட்டு டிபெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி டிபெண்ட் ஆகும்போது அவங்களால வந்துட்டு அந்த ட்ரக்ஸ் இல்லாமல் வாழவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கும் வந்துடுவாங்க. ஸோ அந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரக் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ். டிபெண்டன்ஸ் ஆன் த ட்ரக் ஃபார் எ நார்மல் கண்டிஷன் ஆஃப் வெல்பீயிங் அண்ட் டு மெயின்டைன் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட். அதாவது வந்துட்டு ஃபிசியாலாஜிக்கல் ஸ்டேட்,
ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ்னால் என்னென்னா, அந்த ட்ரக்கு மேலே அவங்க டிபெண்ட்டாக இருப்பாங்க. எதுக்குன்னா, ஒரு நார்மல் கண்டிஷன், அதாவது ஒரு நல்ல வெல்பீயிங்க்கு தேவையான நார்மல் கண்டிஷனுக்கு அந்த ட்ரக் மேலே அவங்க டிபெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களோட ஃபிசியோலாஜிக்கல் ஸ்டேட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த ட்ரக்ஸ் மேலே டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிபெண்டன்ஸ் ஆன் த ட்ரக் ஃபார் நார்மல் கண்டிஷன் ஆஃப் வெல்பீயிங் அண்ட் டு மெயின்டைன் ஃபிசியோலாஜிக்கல் ஸ்டேஜ், அதாவது அந்த ட்ரக்கில் வந்துட்டு எதுக்காக டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட நார்மல் கண்டிஷனுக்காகவும் அவங்களோட ஃபிசியாலஜிக்கல் ஸ்டேட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறக்காகவும் அவங்க வந்துட்டு டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ். சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ்னால் என்னென்னா, இட் ஈஸ் எ ஃபீல் தட் ட்ரக்ஸ் ஹெல்ப் தெம் டு ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். அது வந்துட்டு ஒரு ஃபீல், என்னென்னா வந்துட்டு அந்த ட்ரக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அது குறைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரொம்ப ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார் அப்படின்னா, சிகரெட் குடித்தா அவரோட டென்ஷன் கம்மியாயிரும், இல்லாட்டி ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணால் டென்ஷன் கம்மியாயிருங்கிற தாட் வந்து இருக்கும். அதுதான் வந்துட்டு சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரக் டிபெண்டன்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு பார்த்தோம், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ், சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ்னால் அவங்க வந்துட்டு அந்த ட்ரக்ஸை வந்து எதுக்கு டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட வெல்பீயிங்காகவும் அவங்களோட ஃபிசியாலஜிக்கல் ஸ்டேட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறக்காகவும் அவங்க வந்துட்டு அந்த ட்ரக்ஸை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ். சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ்னால் அவங்க வந்துட்டு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு டென்ஷனாகவோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவோ இருக்காங்கன்னா அந்த ட்ரக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளோட டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ரெடியூஸ் பண்ணிடும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வரும். அதுதான் வந்துட்டு சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிஹேவியர் சேஞ்சஸ் ஆஃப் ட்ரக் யூசஸ். ஸோ ட்ரக் யூஸ் பண்ணுறவங்களோட சேஞ்சஸ், அவங்களோட பிஹேவியரில் சேஞ்சஸ் என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னா, அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ட்ரக் யூஸ் அமோங் அடலசன்ஸ், அதாவது அடலசன்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப அட்வர்ஸாக வந்துட்டு இந்த ட்ரக்கோட எஃபெக்ட் என்னென்ன அப்படின்னா, ட்ராப் இன் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ், ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் ஆர் காலேஜ். ஸோ வந்துட்டு அவங்களோட அகாடமிக் ப்ரொஃபசன்ஸ், அதாவது வந்துட்டு டீனேஜர்ஸ் யூத் வந்துட்டு அந்த ட்ரக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு, அதாவது வந்துட்டு அவங்களோட இப்போ நல்லா படிக்கக்கூடிய பையன் பொண்ணாக இருப்பாங்க, அவங்க ட்ரக்ஸை எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜுக்கு வந்துட்டு நிறையா ஆப்சன்ட் வந்துட்டு ஆவாங்க அப்படிங்கிறாங்க. லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பர்சனல் ஹைஜீன், ஐசோலேஷன், டெப்ரெஷன், ஃபேட்டிக் அண்ட் அக்ரெசிவ் பிஹேவியர். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு அப்படி ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஹைஜீனாக வச்சுக்கணும், பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ரொம்ப அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே தனியாக இருப்பாங்க, ஏதோ ஒரு டெப்ரெஷன்லேயே இருப்பாங்க. ஐயோ ட்ரக்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம அதை சாப்பிடணும், டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த டெப்ரெஷன்லேயே இருப்பாங்க. அடிக்கடி மயங்கி விழுந்துருவாங்க. ரொம்பவே அக்ரெசிவாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மூத்தான பிஹேவியர் இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் இந்த கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பர்சனல் ஹைஜீன், அவங்களோட பர்சனல் ஹைஜீனை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க, ரொம்பவே தனியாக இருப்பாங்க, ரொம்பவே டெப்ரெஸ்ஸாக இருப்பாங்க, அடிக்கடி மயங்கி விழுந்துருவாங்க. அதான் ஃபேட்டிக் அண்ட் அக்ரெசிவ் பிஹேவியர், எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள், டெட்டாயரேட்டிங் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தர் ட்ரக் கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ஃபேமிலி கூட சேர்ந்து இருக்கவே மாட்டாங்க. சப்போஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் வந்துட்டு அவங்ககிட்ட பேச வந்தாலும் அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அதான் வந்துட்டு டெட்டாரியேட்டிங் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேஞ்ச் இன் ஃபுட் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ். ஸோ அவங்களோட எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டும் அவங்க படு தூங்குற அந்த ஹேபிட்ஸும் வந்துட்டு நிறையா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஃப்ளக்சுவேஷன் இன் பாடி வெயிட் அண்ட் அப்பிடைட். ஸோ ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த பாடி வெயிட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்கும், அதாவது ரொம்ப நரம்பெல்லாம் தெரியும், ரொம்ப லீனாக இருப்பாங்க. அதான் ஃப்ளக்சுவேஷன் இன் பாடி வெயிட் அண்ட் அப்பிடைட், அதாவது அப்பிடைட் அவங்களுக்கு அந்த பசி அப்படிங்கிறதே இருக்காது. ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஃபார் அண்ட் ஈஸி வே டு கெட் மணி ஃபார் அப்டெய்னிங் ட்ரக்ஸ், அதாவது அப்படி ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்க வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு ஈஸியான வழியை பார்ப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, மணியை வந்துட்டு இது பண்ணுறக்கு எதுக்கு அந்த ட்ரக்ஸை வந்துட்டு வாங்கணும், அதுக்கு வந்துட்டு மணி வேணும். ஸோ அந்த மணிக்கு வந்துட்டு என்னென்ன ஈஸி வே இருக்குது, அந்த மணியை நம்ம எப்படியெல்லாம் ஈஸியாக வந்துட்டு இது பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கியே அவங்களோட தாட் இருக்கும். ப்ரான் டு இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் எய்ட்ஸ் அண்ட் ஹிப்பாட்டிஸ் பி. ஸோ அப்படி ட்ரக்ஸை வந்துட்டு லாட்டாக கன்சியூம் பண்ணால் வந்துட்டு என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னா, எய்ட்ஸ் வரும், அதே மாதிரி ஹிப்பாட்டிஸ் பி அந்த டிசீஸும் வருங்கிறாங்க.
ஸோ இதாக வந்துட்டு பிஹேவியல் சேஞ்சஸ் ஆஃப் ட்ரக் யூசஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்க வந்துட்டு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்க பர்சனல் ஹைஜீனை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, ரொம்ப தனியாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் டிப்ரெஸ்ஸாக இருப்பாங்க, அடிக்கடி மயங்கி விழுந்துருவாங்க, அதே மாதிரி அக்ரெசிவ் பிஹேவியர், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃபுட் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸில் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கும். அவங்களோட பாடி வெயிட் அண்ட் அப்பிடைட்டில் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே ஒரு ஈஸி பாத்தை தான் அவங்க வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா மணி வாங்கி அந்த ட்ரக்ஸை வந்துட்டு அப்டைன் பண்ணுறக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். என்னென்ன இன்ஃபெக்ஷனா? எய்ட்ஸ் அண்ட் ஹிப்பாட்டிட்டிஸ் பி வரும். ஸோ தீஸ் ஆர் த பிஹேவியர் சேஞ்சஸ் ஆஃப் ட்ரக் யூசஸ். நெக்ஸ்ட்டு ட்ரக் டி அடிக்ஷன். ஸோ அப்படி அந்த ட்ரக்ஸை வந்துட்டு அவங்க ட்ரக் அப்யூஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு எப்படி வந்துட்டு அதில் விருந்து வெளியே கொண்டு வரது அப்படிங்கிறதான் வந்துட்டு ட்ரக் டி அடிக்ஷன் அப்படிங்கிறது. மேனேஜ்மெண்ட் ஆஃப் டி அடிக்ஷன் இஸ் எ காம்ப்ளிகேட்டட் அண்ட் டிஃபிகல்ட் டாஸ்க். அதாவது வந்துட்டு அவங்க அந்த ட்ரக் அப்யூஸில் ட்ரக் அப்யூசஸ் வந்துட்டு மறுபடியும் அவங்களோட நார்மல் லைஃபுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம், அதே மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க். The path to recovery of drug addicts is long and often slow. So, வந்துட்டு அந்த ட்ரக் அப்யூசஸ் வந்துட்டு அவங்க ரெக்கவர் ஆகி அவங்க நார்மல் லைஃப்க்கு வரக்கு வந்துட்டு ரொம்பவே நாளாகும், அதாவது ரொம்ப லாங் பீரியட் ஆகும், அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி ஆன் த ஹோல் ஹாவ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டு ப்ளே. ஸோ அப்படி அந்த ட்ரக் அப்யூசஸை வந்துட்டு நார்மல் லைஃப் அவங்களை லீட் பண்ண வைக்கிறதுக்கு ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், சொசைட்டி ஆகட்டும், இந்த மூணுமே வந்துட்டு ஒரு மேஜர் ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், டீடாக்சிஃபிகேஷன். த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் டீடாக்சிஃபிகேஷன். த ட்ரக் இஸ் ஸ்டாப்டு கிராஜுவலி அண்ட் த அடிக்ட் இஸ் ஹெல்ப் டு ஓவர் கம் த வித்ட்ராவல் சிம்டம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு, ஃபஸ்ட்டு ஃபேஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னென்னா டீடாக்சிஃபிகேஷன். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய ட்ரக்ஸை வந்து கிராஜுவலாக ஸ்டாப் பண்ணுவாங்க. எடுத்த உடனே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆல்கஹால் கன்சியூமர் இருக்கார் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 times அவர் வந்துட்டு ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணுறாரு அப்படின்னா 2 times பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் 1 time பண்ணி ஸோ அப்படி கிராஜுவலாக டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸ்டாப்டு கிராஜுவலி அண்ட் அடிக்ட் இஸ் ஹெல்ப் டு ஓவர் கம் த வித்ட்ராவல் சிம்டம்ஸ். ஸோ 3 times அந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 2 times பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கும், அதாவது அந்த கையெல்லாம் நடுங்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே இருக்கும், அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரக்கு வந்துட்டு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. த அடிக்ட் அண்டர்கோஸ் சிவியர் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ். திஸ் இஸ் டேக்கன் கேர் பை த ஸ்பெசிஃபிக் மெடிக்கேஷன். அதாவது வந்துட்டு அப்படி அந்த அடிக்டானவங்க வந்துட்டு நிறைய சிவியரான ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து யார் வந்துட்டு கேர் பண்ணிப்பாங்கன்னா ஸ்பெசிஃபிக் மெடிக்கேஷன் வந்துட்டு கேர் பண்ணிப்பாங்க. அதாவது மெடிக்கல் லைனில் இதுக்குன்னு படித்தவங்க இருப்பாங்க, அதை வந்துட்டு இது பண்ணிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டீடாக்சிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் இது. அந்த ட்ரக்கை வந்துட்டு கிராஜுவலாக ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு வரக்கூடிய சிம்டம்ஸை வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வரக்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் சைக்கோ தெரப்பி அப்படின்னா என்னென்னா இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் கவுன்சிலிங் இஸ் கிவன் பை சைக்காலஜிஸ்ட் அண்ட் த கவுன்சிலர்ஸ். அதாவது வந்துட்டு சைக்கோ தெரப்பி அப்படின்னா இந்த அப்யூசஸ் இருக்காங்க, ட்ரக் அப்யூசஸ்க்கு வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் மாதிரி தருவாங்க, அதாவது குரூப்பாகவும் தருவாங்க, இண்டிவிஜுவலாகவும் தருவாங்க. அதான் வந்துட்டு சைக்கோ தெரப்பி. த ட்ரீட்மெண்ட் இன்க்ளூட்ஸ் எஃபர்ட்ஸ் டு ரெடியூஸ் அடிக்ட் ஸ்ட்ரெஸ், தாட் நியூ வேஸ் டு சால்வ் எவ்ரிடேஸ் ப்ராப்ளம்ஸ், அடிக்வேட் ட்ரயட், ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன எஃபர்ட் போடுவாங்க அப்படின்னா அந்த அடிக்டட் பர்சனுக்கு வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க இருக்கும், அவங்களோட எவ்ரிடே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷனையும் அவங்களுக்கு தேவையான அடிக்வேட் டயட்டையும் அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த எஃபர்ட்டில், இந்த சைக்கோ தெரப்பியில் வந்துட்டு அவங்க எஃபர்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு சைக்கோ தெரப்பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கவுன்சிலிங் டு ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இந்த ட்ரக் அப்யூசஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்துட்டு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ட்ரக் அப்யூசஸ் வந்துட்டு பிஹேவியர் வந்துட்டு மாறும்போது நிறைய இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதான் சொல்கிறாங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ் கவுன்சில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் ஆர்டர் டு சேஞ்ச் த ஆட்டிடியூட் ஆஃப் ரிஜெக்ஷன் ஸோ தட் த அடிக்ட் இஸ் அக்செப்டட் பை த ஃபேமிலி அண்ட் த சொசைட்டி. ஸோ சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு கவுன்சில் கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா
அதாவது ரிஜெக்ட் பண்ணுறது, அதாவது வந்துட்டு ட்ரக் அப்யூசர் இருக்காங்களா அவங்க எது பண்ணாலும் அவங்கள ஏதோ தனிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும், ஃபேமிலி ஆகட்டும் சொசைட்டி ஆகட்டும் அவங்க வந்துட்டு திரும்பி வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் வந்துட்டு கவுன்சிலிங் டு ஃபேமிலி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு டீஹேபிட்டேஷன்னா வந்துட்டு மறுவாழ்வுன்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் கிவன் ப்ராப்பர் வொக்கேஷனல் ட்ரைனிங் ஸோ தட் தே கேன் லீட் ஏ ஹெல்த்தி லைஃப் அண்ட் பிகம் யூஸ்ஃபுல் மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ ரீஹேபிட்டேஷனாக மறுவாழ்வுன்னு சொல்லுவாங்க. நிறைய பிளேஸில் இருக்கும், அதாவது ஆல்கஹாலிக் கன்செப்ஷன் வந்துட்டு அது வந்துட்டு மீண்டு கொண்டு வரும், அதாவது அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுருவாங்க, ஒரு பிளேஸ் அங்கே வந்துட்டு தனியாக இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே கொண்டு போய் விடுவேன், அவங்க வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து 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 வொக்கேஷ்னலாக அந்த ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து அவங்க வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான பர்சன் அதை அப்படியே மறக்க வச்சு அந்த அடிக்ஷன் வந்து மறக்க வச்சு அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ரீஹேபிட்டலைசேஷன், அதாவது மறுவாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரக் டி அடிக்ஷன். ஸோ இந்தந்த இதில் தான் வந்துட்டு நம்மளால் அந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து இருக்கவங்களை வந்துட்டு நம்மளால் மீண்டும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு நம்ம இன்றைக்கி இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் டொபாக்கோ ஆல்கஹால் அப்யூஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு ட்ரக் அப்யூஸ்னால் என்ன, ட்ரக் அடிக்டா என்ன, அடிக்டிவ் ட்ரக் அப்படின்னா என்ன, ட்ரக்ஸோட டைப்ஸ் என்ன, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ட்ரக் யூஸஸோட பிஹேவியர் சேஞ்சஸ், அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகும், ஸோ அப்படி ட்ரக்கை வந்துட்டு அடிக்ட் ஆனவங்களுக்கு வந்து நம்ம எப்படி அவங்க வந்துட்டு திரும்ப நம்மளோட அவங்களோட நார்மல் லைஃப்பை நம்மளால் லீட் பண்ண வைக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.